விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த ஊர்வலம் போகும்போது சில இந்துக்களாக வந்து மசூதி பக்கம் போகும்போது குரல் எழுப்புறாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறீங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு குரல் தான் எழுப்புறமே தவிர, மற்ற நாட்டில் பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் பாகிஸ்தான்காரனே போட்டு பாம் வைக்கிறான், துப்பாக்கி வச்சு சொல்கிறான். நம்ம பேச்சு ஒரு பேச்சோடு தான் இருக்குது. அதே மாதிரி அது அந்த நிமிஷத்தில் நம்ம மறந்துடுறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சார்ந்தவங்க எல்லோரும் முஸ்லீமுக்கு தான் அதிகமான நண்பர்கள் தான் இருக்காங்க. நம்ம எனக்கும் நிறைய ஃப்ரெண்டு முஸ்லீம் ஃப்ரெண்டு தான் எனக்கு. அதான் இதுக்கு என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கணும்னு நினைக்கலாம் சார். இந்த சகோதரர்கிட்ட நான் ஆரம்பத்திலே ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சேன். நம் நாட்டின் இந்துக்கள் வேற, இந்துக்கள் வந்து முஸ்லீம்களை தோழர்களாக, நண்பர்களாக, சமூக நல்லிணக்கத்தின் பாதுகாவலர்களாக இருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. ஆனால் நான் சொல்கிறது இந்துத்துவா என்று சொல்லுகிற ஒரு பிரிவு வேற. அவர்கள் தன்னுடைய அரசியலுக்காக இந்துக்களையும் விலை கொடுப்பார்கள். அவங்க என்ன சொன்னாங்க, அந்த பிரவீன் தொக்கோடியா என்று சொல்லக்கூடிய அந்த இந்துத்துவ அமைப்பின் மூத்த தலைவர்கள், அசோக் சிங்லால் என்று சொல்லக்கூடிய இந்துத்துவ அமைப்பின் மூத்த தலைவர்கள், இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் திரிசூலம் வைத்திருக்கிறோம். திரிசூலம்னாலே எங்களுக்கு என்ன அளவுகள்னா, இந்த திரிசூலத்தை வைத்து ஒன்று முஸ்லீம், இன்னொன்று கிறிஸ்தவர்கள், இன்னொன்று நடுநிலை இந்துக்கள், அதாவது முஸ்லீம்களோட நல்லிணக்கத்தோடு நண்பர்களாக நட்புறவு கொண்டாடுகிற இந்துக்கள், இவர்களை வீழ்த்தி தான் இந்த நாட்டில் இராஜாங்கத்தை நியமிப்போம்னு சொல்கிறாங்க. இதுதான் தப்புன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி இருக்கும்போது ஒரு வணக்க வழிபாடை அவரவர் பாதிப்பு இல்லாத வகையில், அடுத்தவரை பாதிப்பு இல்லாத வகையில் செய்வார்களே ஆனால் அது யாருக்கும் எந்த குறையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு விநாயகர் சதுர்த்தியில் பிரத்யோகமாக இந்த பிரச்சனைகள் வருது. பிரத்யோகமாக இந்த பிரச்சனைகள் வருவதை சுமூகமாக தீர்த்து வைக்கிறதுக்கு என்ன வழியை கையாளுறது அப்படின்னு கேட்குறாங்க. இதை வைத்து தான் பெரிய அளவில் ஒரு அரசியலே செய்யணும்னு நினைக்கக்கூடிய இந்துத்துவாவினர் இருக்கிற காரணத்தினால இந்த ஊர்வலம் தான் அவர்களுக்கு இந்த நாட்டினுடைய எல்லா அமைதியும் உடைக்கிறது காரணமாக இருந்தால், இந்த ஊர்வலத்தை அவர்கள் யாரும் தலைமையிட்டு நடத்தக்கூடாது. உண்மையில் நாங்கள் விருப்பத்துக்குள்ள நாங்கள் பார்த்துக்குறோம், நீ தலையிடாது. இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி, இது மட்டும்தான் வரும், மற்ற எதுவுமே அதில் வராது. மற்ற எந்த நிகழ்ச்சிக்கும் அந்த இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி வருமா? வராது. எதில் காட்டுவாங்க அப்படின்னு சொன்னால் இது காட்டுவாங்க. இதை வைத்து என்ன அரசியல்னா, எங்கெல்லாம் விநாயகர் சதுர்த்தி நடக்குதோ அங்கெல்லாம் இந்து முன்னணி இருக்குன்னு காட்டிக்குவாங்க. அதாவது இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுகிற ஒவ்வொரு இந்துத்துவ இந்து மக்கள் இருக்காங்கள்ல, அவங்கவுங்க சிலர் கொண்டாடுவாங்க, சிலர் கொண்டாட மாட்டாங்க. அப்படி கொண்டாடுகிற இந்து மக்களில் திமுகக்காரனும் இருப்பாங்க, அதிமுக இருப்பாங்க, மதிமுக இருப்பாங்க, தேமுதிக இருப்பாங்க, எந்த கட்சியும் சேராதுன்னு இருப்பாங்க. அத்தனை பேரையும் பாஜகன்னு ஆக்கிற அரசியலை செய்வார்கள். அவர்கள் செஞ்சுட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழுகிற பகுதியில் இந்த வேலையை செஞ்சிடறாங்க. அப்போ இது தீர்க்கப்படணும்னு சொன்னால் என்ன வழிமுறை என்பதை இந்துக்கள் தான் அந்த சமூக நலனுக்கான வாசலை திறக்கணும். அந்த வாசலை எப்படி திறக்கலாம் என்பதை நான் சொல்கிறத விட, இந்து மக்கள் சார்பாக நேற்றைய தினம் கூட தொலைக்காட்சியில் வெளிவந்த ஒரு நிகழ்வு, மதுரை ஆதீனம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். அவங்க என்ன சொன்னாங்க, ஆண்டாண்டு கால இஸ்லாமிய மக்களும் இந்து மக்களும் அண்ணன் தம்பிகளாக ஒற்றுமையோடு வாழ்வதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். சில தீய சக்திகள் வந்து இதில் மிகப்பெரிய அரசியல் வேட்டையாட நினைக்கிறார்கள். இதை ஒழிப்பதற்கு சரியான வழி என்ன என்பதை நான் ஒரு இந்து ஆதீனத்தினுடைய முக்கிய பொறுப்பிலிருந்து சொல்கிறேன்னு தான் அவர் சொல்கிறாரு. இது நாங்கள் வைக்கிற கோரிக்கை விட அவர் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, ஒட்டுமொத்த இந்து மக்கள் சார்பில் ஒரு உத்தரவாதம் தரணும். நாங்கள் ஊர்வலம் நடத்துகிற பொழுது முஸ்லீம்களுடைய தெரு அல்லாத வேற தெரு இருக்குமானால் அந்த தெருவை பயன்படுத்திக்கிறோம். முஸ்லீம்களுடைய தெருவு தான் பொது தெருவாக இருக்குமானால் அந்த தெருவில் கற்களை எறிவது, கோஷம் எழுப்புவது, பள்ளிவாசலில் செல்கிற மக்களுக்கு இடையூறாக இருப்பது, முஸ்லீம்களின் கடைகளை குறிவைத்து தாக்குவது, முஸ்லீம்களுக்கு எதிரான கொச்சையான வார்த்தைகளை பேசுவது, அது மாதிரியான செயல்களை ஈடுபடுவதை நாங்கள் செய்ய மாட்டோம். இதில் சமூக பாதுகாப்புக்கு நாங்கள் பொறுப்பு, இதில் எந்த அசம்பாவிதம் வந்தாலும் அதற்கு நாங்கள் தான் காரணம் என்று உத்தரவாதம் கொடுத்து உங்களால் செல்ல முடியும்னா, அந்த உத்தரவாதத்தை அரசாங்கம் முன்னெடுத்து செல்லும்னா போங்க. இல்லை ஏதாவது நாலு பேர் குடிச்சிக்கிட்டு தண்ணியை போட்டு தகராறு பண்ணிடுவோம், அது எங்கள் கையில் இல்லைன்னு நீங்கள் சொல்வீர்களானால் அப்படி ஒரு ஊர்வலமே வேணாங்கிறார். சொன்னது யாரு? மதுரை ஆதீனம் அவர்கள் சொல்கிறாங்க. அது நியாயமான வரவேற்கத்தக்க கருத்து. அந்த அடிப்படையில் அவர்கள் எந்த இடத்துல நாங்கள் தடுத்தோம், தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவிலும் விநாயகர் சதுர்த்தி போகத்தான் செய்யுது.
எங்கேயுமே வந்து இது எங்கள் பள்ளிவாசல் இருக்கிறத கவனமாக அப்படி சொல்கிறது இல்லை. நாங்கள் சுமூக உறவை மேற்கொள்ள வேண்டுங்கிற அடிப்படையில் நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் பகுதியில் வாழ்கிற ஒவ்வொரு இந்து சகோதரனும் அங்கே பாய் இருக்காங்க பள்ளிவாசல் கொஞ்சம் அமைதியாக போகும் இவன் நினைக்கிறார்கள். ஒரு சாவு ஊர்வலம் வரும் பொழுதும் நம்ம யாராவது சங்கடத்தை காட்டுவோமா? இல்லை. நாங்கள் யாராவது ஒரு இறந்து போனவரை தூக்கிட்டு போகும்போது நீங்கள் யாராவது சங்கடத்தை காட்டுறீங்களா? இல்லை. அது எப்படி புரிந்துணர்வாக போகுதோ அது மாதிரி இந்த விநாயகர் ஊர்வலத்தை நடத்தும் பொழுது அந்தந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு தெரியுது, இந்த ரோட்டில் சில பேர்ட்ட பட்டாசு கொடுத்து வெடிக்க வச்சு நீ எங்கள் தண்ணியை போட்டு கத்து கடையை விட. இப்போ பாருங்கள் செங்கோட்டையில் எதை பண்ணியிருக்கிறாங்க, கரெக்டாக பள்ளிவாசல் கரெக்டாக முஸ்லீம் கடையை பார்த்து உடச்சிருக்கிறாங்க. இது யார் செய்கிறா? அந்த இளைஞர்களை தண்ணியை போட்டு எல்லாரும் மூஞ்சினு கர்ச்சிப்பு கட்டிக்க மூஞ்சி கட்டுறாத மீடியாவில் தெரிஞ்சு போயிடுவேன் சொல்லி சுற்றி நிற்க வச்சு எல்லா பிரச்சனையும் செய்ய விட்டு அனுப்புனாங்க. இப்போ பாருங்க கைது செஞ்சுருக்கிறாங்க, எவ்வளவு அமைதிக்கு குந்தகம் விளை வச்சுருக்கிறாங்க, இதை வைத்து எவ்வளோ பெரிய அரசியலாக்குறாங்க. இப்போ 144 ஆகிடுச்சு, இப்போ 144 போட்டு தான் இனிமேல் செங்கோட்டையில் வந்து ஊர்வலம் நடத்தணுங்கிற நெருக்கடி யார் உண்டாக்குனது? தேவைதானா? அதை யோசிச்சு பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி சூழல் வராமல் இருக்கணும்னா வருஷத்தில் இது மாதிரி பிரச்சனை முத்துப்பேட்டையில் அடிக்கடி வெடிக்கும். முத்துப்பேட்டையில் ஏன் வரும்னு கேட்டால் நாங்கள் பள்ளிவாசல் தெருவில் தான் போவோம், பிரச்சனை பண்ணி தான் பார்ப்போம், எங்கள் வெயிட்டை இப்படின்னே செய்வார்கள். அப்போ என்ன வருது, காவல்துறை அதிகாரிகள் வந்து முத்துப்பேட்டையில் மட்டும் 144 இப்படின்னு சொல்லி நிப்பாட்டுவாங்க. பிரச்சனைக்கு எல்லாமே காரணம் இவர் அவர் ஆதினம் சொன்னது போல் இவங்க வாக்குறுதி தந்தாங்கன்னு வைங்க, எல்லா இடங்களையும் பொதுவான தெரு இருக்குது, இந்து முஸ்லீம் கலந்து வாழுகிற இடமா இருக்குது, அங்கே கோயிலும் இருக்குது சர்ச்சும் இருக்குது மசூதியும் இருக்குது, அங்கே கடந்து செல்கிற பொழுது அனைத்து பிரச்சனைகளுக்கும் நாங்கள் பொறுப்பு. இதை எழுதிட்டாங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். இன்னும் சொல்ல போனால் நான் சொல்லுகிற இந்த நிபந்தனை நான் சொல்லலை, இந்து சமுதாயத்தின் பிரதிபலிப்பாக மதுரை ஆதீனம் அவர்கள் சொன்னார்கள். அதை மாதிரி அவர்கள் எழுதி அறிவித்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லா இந்து மக்களும் அறிவிக்க தயாராக இருப்பாங்க, இந்துத்துவம் மட்டும் அறிவிக்க மாட்டார்கள். அப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சிடுவீங்க இவர்களால் நம்ம இனத்துக்கு பாதிப்பு, இவர்கள் மிக மிகப்பெரிய நச்சுக்கிருமியாக இருக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா, கேரளாவில் ஒரு கிருஷ்ண ஜெயந்தி நடக்க போகிற டைமு, கிருஷ்ண ஜெயந்தியில் என்ன நடக்க போகுது, முஸ்லீம் பிள்ளைகளாக கிருஷ்ணர் வேடம் போட்டு நடக்க போகிறாங்க, இந்து குழந்தைகளை எல்லாம் அவங்கவுங்க தாய்மார்கள் கிருஷ்ணர் வேடம் போட்டு எல்லாரும் ஊர்வலத்தை கூட்டிகிட்டு போவாங்க. அப்போது கேரளாவில் ஒரு RSS அலுவலகத்தில் ஒரு திட்டம் திட்டுறாங்க, கரெக்டாக ஊர்வலத்தில் குண்டை வச்சு இந்துக்கெல்லாம் கொன்றுவோம், கொல்லப்படுறது சிறுவர்கள் தான், எங்கள் இந்து மத குழந்தைகளை கிருஷ்ணர்களை கொலை செய்து விட்டார்கள் பிரச்சனையை கிளப்புனா அவ்வளோ பேர் தாக்குதல் கொண்டு போய் முஸ்லீம் மேலே வைப்பான். அதன் மூலம் என்ன ஆகும்னா இப்பொழுது கேரளாவில் இருக்கிறது கம்யூனிசம், இவர்களால் வந்து நமக்கு பாதுகாப்பு இல்லை, எனவே இங்கே நமக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வேணும் என்றால் கேரளாவில் நம்ம BJP ஆட்சியை நிறுவ முடியும்னு திட்டம் போட்டு RSS அலுவலகத்தில் தயாரித்த பிளானிங் டிக்ளேர் ஆகிடுச்சு. அதன் அடிப்படையில் குண்டை தயாரித்து முடித்த நேரத்தில் என்ன பண்ணிட்டான், அதில் சின்ன ஃபால்ட்டில் வெடித்து அவன் ஆள் செத்துட்டான். அப்புறம் தான் விஷயம் வெளியே வருது, சமுதாயத்தில் நச்சு கிருமி ஏற்படுத்த வேண்டிய கிருமி அழிஞ்சு போச்சு. ஆனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு மிச்சம், இப்போ ஒரு ஒரு 30 வருஷத்துக்கு நம்ம பின்னாடி போயிடுவோமா இல்லையா? அப்போ இது மாதிரியான பிரச்சனைகள் வராத அளவிற்கான பொறுப்புதாரிகள் யாராக இருக்கணும், அவர்கள் பொறுப்பெடுத்தால் பிரச்சனை இல்லை, அதுதான் தீர்வாக அமையும் என்பதை நம்ம தெரிவிச்சுக்கிறோம்.